ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கிற லியோ படத்துடைய வெற்றி கொண்டாட்டம் சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த விழாவில் பேசியிருக்கிற மன்சூர் அலிகான், தமிழர்களுடைய நாளைய தீர்ப்பாக இருக்கிற விஜய்க்கு வாழ்த்துக்கள், உங்களை நம்பி தான் இந்த நாடே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. லியோ படத்துடைய ஃபேக் ஃப்ளாஷ்பேக் சீன் பற்றி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின விமர்சனங்களில் அந்த காட்சியை ரீஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு. தற்போது அந்த விவகாரத்தை பற்றியும் மன்சூர் அலிகான் பேசியிருக்காரு. தளபதி விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்கிற ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, நேற்று நைட் 1 மணிக்கு கனடாலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், நான் தூங்கிட்டேன், நீங்கள் எப்படி லியோவில் போய் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மன்சூர் அலிகான் சொன்ன உடனே அத்தனை விஜய் ரசிகர்களும் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அவர் பேசுகிறப்ப, நாளைய தீர்ப்பை எழுத தயாராகுங்கள் தளபதி ரசிகர்களே, விஜயோட அன்பு தம்பிகள் தான் நாட்டை நடத்திட்டு போகணும், த்ரிஷா மேடம் கூட நடிக்க வாய்ப்பே வரல, கிட்டத்தட்ட நெருங்கக்கூட முடியலன்னு சொல்லலாம். த்ரிஷா தான் கிடைக்கல, சரி மடோனோ பாப்பாவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன், அவங்களும் கிடைக்கல அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் லியோ படத்தில் நடிச்சிருந்த மரியம் ஜார்ஜ் பற்றி பேசும்போது, பிரச்சனை வரும்போது விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் வருவார்னு பார்த்தாக்கா இவர் வந்து நிற்கிறாரு பாருங்கள், செம்ம இன்ட்ரடக்ஷன், தியேட்டரே அதிருது, எனக்கு செம்ம சிரிப்பு அப்படின்னு மன்சூர் அலிகான் செம்ம போல்டாக பேசியிருக்காரு. அதே போல் அவர் பேச பேச தளபதி ரசிகர்களோட சத்தம் காதை கிளிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம்ம ஃபன்னாக சீரியஸான விஷயங்களை பேசியிருக்காரு. அதே நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு மன்சூர் அலிகான் செம்ம போதையில் தான் வந்திருந்தார். அவர் வரும்போதே செம்மையாக தள்ளாடி தள்ளாடி தான் வந்தார்.